வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் தியாகராஜன் குமாரராஜா டைரக்ஷன் பண்ணி விஜய் சேதுபதி நடிச்சிருக்க சூப்பர் டீலக்ஸ். உசுறு போனால் மசுறு போச்சுன்னு கவலையே போடாமல் நாக்க நீட்டி தேன நக்கி ஆகாண்டு சொன்னா சூப்பர் டீலக்ஸ். இந்த படம் எப்படி இருக்குது? இப்போ இந்த படத்துக்கு எந்த மாதிரி ரிவ்யூ வந்துட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் சுற்றி முற்றி பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் திரும்பினாலும் நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்துட்டுருக்கு. அந்த அளவுக்கு ஒரு தரமான தலைச்சிறந்த படமாக இது வந்திருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு என்னுடைய பதில், இந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி தியாகராஜன் குமாரராஜா ஃபஸ்ட்டு டைரக்ட் பண்ண ஆரண்ய காண்டம் படத்தை பற்றி மேலோட்டமாக பார்த்துடலாம். 2011 ஜூன் மாதம் அந்த படம் வந்துச்சு. அந்த படத்துடைய ப்ரொடியூசர் எஸ்பிபி சரண். இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ஒரே காரணத்துக்காக எஸ்பிபி சரண் நடுத்தருக்கு வந்தார். ஆரண்ய காண்டம் அட்டர் ஃப்ளாப் ஆனதால அந்த படத்துக்கு வாங்கின கடனை அடைக்க முடியாம தன்னுடைய சொந்த வீட்டை வித்தாரு. அது வரைக்கும் நல்ல நல்ல படங்கள்லாம் ப்ரொடியூஸ் பண்ணிருந்த எஸ்பிபி சரண் அதுக்கப்புறம் படம் பண்றதே நிறுத்திட்டாரு. அந்த துயரத்திலிருந்து எஸ்பிபி சரண் இன்னமும் மீண்டு வரல. அந்த அளவுக்கு வரலாற்று சிறப்புமிக்க படம் தான் ஆரண்ய காண்டம். ஆரண்ய காண்டம் படம் ரிலீஸ் ஆகும்போது தியேட்டர்ல படம் பார்க்க 10 பேர் கூட வரல அப்படின்றது உண்மை. இந்த படத்துடைய எடிட்டிங், போட்டோகிராபி, ஸ்டண்ட் எல்லாம் ரொம்ப எக்ஸலண்டா இருந்ததுன்னு பேசிட்டு இருந்தோம். படம் பார்த்த வெகு சிலர் மட்டுமே அந்த படத்தை பாராட்டினாங்க. இன்னைக்கு நம்ம சொல்ற மாதிரி அந்த காலத்துல பத்திரிகையாளர்லாம் அந்த படத்தை ஒன்றும் தலையில தூக்கி வச்சு கொண்டாடல, சும்மா கிரிட்டிக்கலி அக்ளைம்டு போய் புழுகிட்டு இருக்காங்க. உண்மையிலே அந்த படத்துக்கு எப்ப நல்ல பேர் வந்துச்சுன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகி 8 மாசம் கழிச்சு ஆல் இண்டியா நேஷனல் அவார்டு அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆரண்ய காண்டம் படத்துக்கு 2 நேஷனல் அவார்டு, பெஸ்ட் எடிட்டிங்கும் பெஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டைரக்டர்னு 2 அவார்டு கிடைச்சது. இந்த 2 அவார்டு வாங்கினதுக்கு அப்புறம் தான் இந்த படத்தையே எல்லாரும் திரும்பி பார்த்தாங்க. அப்படி என்னடா இந்த படத்துக்குள்ள இருக்குன்னு தேடி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, அதுவும் பெஸ்ட் எடிட்டிங். அந்த காலகட்டத்தில் நிறைய பெரிய பட்ஜெட் படம் வந்திருக்கு, அந்த படத்துக்கெல்லாம் கொடுக்காம இந்த படத்துக்கு ஏன் அவார்டு கொடுத்தாங்கன்னு நிறைய பேர் இந்த படத்தை தேடி பிடிச்சி பார்த்தாங்க. அதுக்கப்புறம் இந்த படம் ஒரு நல்ல படம்னு ஒத்துக்கிட்டாங்க. மக்கள் இந்த படத்தை நல்ல படம்னு ஏற்றுக்கிற நேரத்தில் இந்த படம் எடுத்த ப்ரொடியூசர் நடுத்தருக்கும் வந்துட்டாரு. இந்த படத்துல டேரக்டர் தியாகராஜன் குமாரராஜாக்கும் அதுக்கடுத்து எந்த படமும் கிடைக்கல. ஆரண்ய காண்டம் படத்துக்கு சென்சார் போர்டு இது ஒரு அடல்ட் ஃபிலிம்னு 52 கட்ஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட ஃபைட் பண்ணி ட்ரிபுனல் போய் டெல்லியில் ஃபைட் பண்ணி தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான அடல்ட் கண்டென்ட் உள்ள படம் அது. இப்போ நீங்கள் டிவியில் பார்க்குற ஆரண்ய காண்டம் படமும் அதனுடைய ஒரிஜினல் வெர்ஷனும் வேற. டிவியில் பார்க்குற ஆரண்ய காண்டம் சிக்கன் பீஸ் இல்லாத குஸ்கான் கூட சொல்ல முடியாது, அது ஒரு விளங்காத வெஜ் பிரியாணின்னு சொல்லலாம். உண்மையிலேயே ஆரண்ய காண்டம் படம் எப்படி இருக்குன்னா அது ஒரு மட்டன் பிரியாணி. அந்த படத்துடைய ஒரிஜினல் வெர்ஷன் தர லோக்கலாக தாறுமாறாக இருக்கும். அந்த படம் ரிலீஸ் ஆன டைமில் தியேட்டரில் பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த படத்துடைய ஃபுல் லென்த் எவ்வளோன்ட்டு, அந்த படத்துடைய ஃபுல் கண்டென்ட் என்னவா வந்துச்சுன்ட்டு. அதுக்கப்புறம் சென்னை ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அந்த படத்தை போடும்போது அந்த படத்துக்கு ஏகப்பட்ட வரவேற்பு, தியேட்டரில் உட்காரத்துக்கு இடம் கிடைக்கல. 8 வருஷம் ஆச்சு, இன்னும் அந்த படத்தை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ அதே டைரக்டர் சூப்பர் டிலக்ஸ்னு ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காரு. இந்த படம் உலகத்தரமான படம், இது ஒரு வேர்ல்ட் சினிமா அப்படின்ட்டு என்னென்னமோ சொல்லிட்டு தெரியுறாங்க. உண்மையிலே இந்த படம் எப்படி வந்திருக்கு? இந்த படத்துக்கு 4 அப்புறம் வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துட்டு இருக்கே, அந்த அளவுக்கு ஒரு தரமான படமா? இது குடும்பத்தோடு போய் பார்க்கலாமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது ஒரு வேர்ல்ட் சினிமா, ஒரு ஸ்லம்டாங் மில்லியனர், சில்ட்ரன் ஆஃப் ஹெவன், ஷட்டர் ஐலாண்ட் மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மிகப்பெரிய ஏமாற்றம் கிடைக்கும். இந்த உலகத்துக்கு தேவையான கருத்துக்களையும் மக்களுக்கு உபயோகமான விஷயங்களை சொல்ற படம் இது கிடையாது. இது என்ன மாதிரியான ஜானர்னா வேர்ல்டு சினிமாவிலே இன்னொரு கேட்டகரி இருக்கு. ஆஸ்கார் அவார்ட்லேருந்து பல அவார்டுகளை குவிச்ச மிகப்பெரிய டைரக்டர்கள் தனக்கு தேவையான வெற்றியில் அடைஞ்சதுக்கு அப்புறம் ரிலாக்ஸாக இருக்கும்போது தன்னுடைய ட்ரெண்டே உடைக்கிற மாதிரி ஒரு சில படம் எடுத்து வச்சிருப்பாங்க. அந்த படம் டெக்னிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ஆனால் அந்த படத்துடைய கண்டென்ட் பார்த்தீங்கன்னா அறுவருக்கு தக்க ஆபாசம் நிறைந்த, சூழ்ச்சிகள் நிறைந்த, மக்களுக்கு சுத்தமாக தேவைப்படாத குரூரமான கெட்ட விஷயங்களை காட்டுற படமாக அது இருக்கும். இந்த சூப்பர் டீலக்ஸ் படமும் அதே மாதிரியான படம் தான். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உலகத்தின் தலைச்சிறந்த டைரக்டரான மார்டின் ஸ்கார்சி த வுல்ஃப் ஆஃப் வால் ஸ்ட்ரீட்னு ஒரு படம் எடுத்தார். அந்த படத்துக்கு ஏகப்பட்ட நெகட்டிவ் ரிவ்யூ வந்தது ஆரம்பத்தில். படம் ஃபுல்லாக வல்காரிட்டி, தப்பான விஷயங்கள் நிறைந்த அந்த படம் பத்திரிகையாளர்கள் கழுவி கழுவி ஊத்துனாங்க. ஆனால் அந்த படத்துடைய பாக்ஸ் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா 392 மில்லியன். இதே மாதிரி நெகட்டிவ் ரிவ்யூ வந்து மிகப்பெரிய அளவு ஹிட் ஆன படம் ஹேங் ஓவர். அந்த படம் ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் எடுத்து 467 மில்லியன் சம்பாரிச்சது. அதே ஜானல வந்த படம் தான் 50 ஷேட்ஸ் ஆஃப் கிரே. அந்த படத்தை இந்தியாவில் ரிலீஸ் பண்ணுறதையே தடை பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த படத்துடைய வசூல் பார்த்தீங்கன்னா $571 மில்லியன். இப்போ நான் சொல்கிற இந்த படங்களை எடுத்தவங்கலாம் மிகப்பெரிய டைரக்டர்கள். இந்த மாதிரி படங்கள்லாம் ப்ரொடியூஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா உலகத்தின் தலைச்சிறந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ். என்னதான் இந்த படங்கள் கிரிட்டிக்கலி கெட்ட பேர் வாங்கினாலும் மக்கள் கிட்ட மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்பை சம்பாதிச்சு வசூலை குவிச்சிருக்கு அப்படின்றது தான் உண்மை. இந்த சூப்பர் டிலக்ஸ் படமும் அதே கேட்டகரியில் தான் வந்து சேருது. இந்த படத்தில் இருக்க கண்டென்ட் ஃபுல்லாகவே அடல் சொல்லி கண்டென்ட் தான். இந்த படத்தில் மொத்தம் 4 கதை வருது. 4 கதையும் கிளைமேக்ஸில் ஒரு விஷயத்தில் வந்து ஒன்று சேருது. இந்த 4 கதையோட பேஸே செக்ஸ்.
செக்ஸ் செக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த படத்துக்கு எல்லாருமே பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் கொடுத்துருந்தாங்க. நாம இந்த படத்துடைய நெகட்டிவ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த படத்தை இளைஞர்கள் இன்னைக்கு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஆனால் இந்த படத்தை அதே யங்ஸ்டர்ஸ் யாருக்கு கூட்டு போய் காட்ட முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தை தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு காட்ட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, முடியவே முடியாது. சரி, கூட பிறந்த தம்பி தங்கச்சி யாருன்னா காட்ட முடியுமா? அதுவும் முடியாது. ஒய்ஃபு சொல்லவே தேவையில்லை. பசங்க நோ சான்ஸ். யாரெல்லாம் உல்ஃப் ஆஃப் வால் ஸ்ட்ரீட்டும் ஹேங் ஓவரையும் ஃபிஃப்டி ஷேட்ஸ் ஆஃப் கிரேவையும் திருட்டுத்தனமாக ஒளிஞ்சு ஒளிஞ்சு பார்த்து ரசிச்சிங்களோ, அவங்கெல்லாம் சூப்பர் டிலக்ஸ் படத்தையும் பார்த்து ரசிக்கலாம். அந்தளவுக்கு ஆபாசங்களை அள்ளி தெளிச்சிருக்காரு தியாகராஜன் குமார் ராஜா. இப்படி ஒரு பிட்டு படம் எடுத்துட்டாங்கன்னு அதை நம்ம குறையும் சொல்ல முடியாது. டெக்னிக்கலா ஸ்கிரீன் பிளே, எடிட்டிங், போட்டோகிராஃபி, ஆர்ட் டைரக்ஷன் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் டாப் நாச்சில் வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. படத்தில் நடிச்சிருக்க ஒரு ஒரு ஆக்டர்ஸும் அற்புதமாகவும் நடிச்சிருக்காங்க. டெக்னிக்கலா எந்த குறையுமே சொல்ல முடியாது. இந்த படத்தை நாம நல்ல படம் சொல்லி வெற்றி படமாகவும் ஆக்க முடியாது. இந்த படம் ஏ படம், அடல் சொல்லி படம். அடல் சொல்லி படம்னா ஒரு 90 மில்லி மாதிரியும் வட சென்னை மாதிரியும் அடல்ஸ் கண்டென்ட் எங்கேயாச்சும் வரும், எங்கேயாச்சும் கெட்ட வார்த்தை பேசுவாங்க, ஏதாச்சும் ஒரு கிளாமரான சீன் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இந்த படத்துடைய பேஸே அடல் கண்டென்ட் தான். படம் ஃபுல்லாக செக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டுமே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுவும் இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் அல்டிமேட் 80களிலும் 90களிலும் பிட்டு படங்கள், அதாவது ப்ளூ ஃபிலிம் அந்த காலகட்டத்தில் தியேட்டரில் நிறைய ரிலீஸ் ஆகும். அந்த ப்ளூ ஃபிலிம்னா அந்த காலகட்டத்தில் தியேட்டரில் போய் பார்த்தவங்களால் மட்டும்தான் இந்த மேக்கிங் பண்ணவே முடியும். ஏன்னா அந்த காலகட்டத்தில் தியேட்டரில் பிட்டு படம் எப்படி இருக்கும் அப்படின்றத திரும்பவும் ரீக்ரியேட் பண்ணியிருக்காரு தியாகராஜன் குமார் ராஜா. அப்படின்னா இந்த படத்துக்கு தியாகராஜன் குமார் ராஜா எந்த அளவுக்கு ரிசர்ச் பண்ணியிருப்பான்னு பாருங்கள். இந்த படத்துக்கு அவரோட சேர்ந்து ஒரு 3 டைரக்டர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் மிஷ்கின், இன்னொருத்தர் நலன் குமாரசாமி, இன்னொருத்தர் நீலன் கே சேகர். இவர் யாரு, புதுசா இருக்காரு நினைக்கலாம். இவர் ஏற்கனவே அலிபாபான்னு ஒரு படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவங்களாம் இந்த படத்துடைய ஸ்டோரி அண்ட் ஸ்கிரீன் பிளேக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஆரண்ய காண்டம் படத்துல போட்டோகிராஃபி பண்ண பி எஸ் வினோத் தான் இந்த படத்துக்கும் சினிமாட்டோகிராஃபி. நிரவஷாவும் அந்த ஒர்க்ல ஒரு பார்ட் எடுத்திருக்காரு. ரெண்டு பேருமே சூப்பர். இந்த படத்துடைய எடிட்டிங் சத்யராஜ் நடராஜன், அவருக்கும் இனிமே நல்ல பேர் கிடைக்கும். யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கும் வேர்ல்ட் கிளாஸ். படத்துல மியூசிக் இருக்கிற மாதிரியே தெரியல. அப்புறம் இந்த படத்துடைய சவுண்ட் டிசைனிங், அந்தி இல வானோ அப்படின்னு ஒரு இளையராஜா சாங் 1 நிமிஷத்துக்கு இந்த படத்துல பிளே ஆகுது. அந்த பாட்டை தியேட்டர்ல டிடிஎஸ் எஃபெக்ட்ல கேட்டு பாருங்க, அப்பா அவ்வளோ அற்புதமா இருக்கு. அதே மாதிரி இந்த படத்துல வர எல்லா சவுண்ட் டிசைனுமே சூப்பர். அல்டிமேட்டா இந்த படத்துடைய டைட்டில் மியூசிக், என் கார்ட் மியூசிக் ரெண்டுமே ஐ ஆம் எ டிஸ்கோ டான்சர்னு ஹிந்தி சாங்கை யூஸ் பண்ணியிருக்காங்க. படம் ஃபுல்லாக ஏகப்பட்ட இளையராஜா ரெஃபரன்ஸ் சாங் இருந்தாலும் ஏன் இந்த பாட்டை ஹிந்தி சாங் யூஸ் பண்ணாங்கன்னா, இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா இளையராஜா பாட்டை அங்கங்கே ஃப்ரீயாக யூஸ் பண்ணிட்டாரு. ஆனால் 400 டிஸ்கோ டான்ஸரை மியூசிக் பண்ணது இளையராஜா கிடையாது. எதுக்கு தேவையில்லாமல் மற்றவங்க சாங் எடுத்து போகணுன்ட்டு டைரெக்டாக ஹிந்திலேயே கை வச்சிட்டார் போல. இந்த படத்துடைய அல்டிமேட் அதான், இந்த பாட்டை ஆரம்பிக்கும் போது தான் டைட்டில் போடுறாங்க. இந்த பாட்டை போட்டு இந்த படத்துடைய என் டைட்டில் இளமை ரகசியம்னு போட்டு முடிக்கும்போது ஆடியன்ஸோட அப்ளாஸை அள்ளுது. ஆரண்ய காண்டம் படத்துக்கு வந்த மாதிரி இந்த படத்துக்கு வெறும் 10 பேர் மட்டும் வந்து பார்க்கல. இந்த படத்துக்கு தியேட்டர் புள்ளிங் ஆடியன்ஸ் உள்ள வரத்துக்கு மிகப்பெரிய காரணம் விஜய் சேதுபதி தான். ஆனால் அவருடைய போர்ஷன் வெறும் 1/2 hour தான் வருது. என்னடா வெறும் 1/2 hour தான் வராரா, நம்மளை நல்லா ஏமாத்திட்டாங்க அப்படின்னு நினைச்சிங்கன்னா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இந்த கதை போகிற போக்குக்கு யாருடைய போர்ஷன் வந்தாலும் படம் பார்க்க ரொம்ப அற்புதமாகவே இருக்குது. சொல்லப்போனால் என்டர்டைன்மெண்ட் கேரண்டீட். இப்போ இந்த படத்துக்கு மிகப்பெரிய அளவு ஓப்பனிங் கிடச்சிருக்கு. தியேட்டர்ஸும் ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. நிச்சயமாக ஒரு வாரம் கழிச்சு இந்த படத்துக்கு ஃபேமிலி சப்போர்ட்டோ பப்ளிக் சப்போர்ட்டோ அந்தளவுக்கு பெருசாக இருக்காது. ஆனால் இந்த படம் காலத்திற்கும் பேசப்படும். ஃபிலிம் மேக்கர்ஸ் எல்லாருமே நிச்சயமாக இந்த படத்தை போய் பார்க்கணும். இன்னும் 100 வருஷம் கழிச்சும் இந்த படத்துடைய பெருமையை பற்றி பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. அந்தளவுக்கு சில முக்கியமான மேட்டர்லாம் இந்த படத்தில் இன்டெரக்டாக வச்சிருக்காரு டேரக்டர். இந்த படத்துக்கு 100 மார்க், அதாவது 100 ரூபாய்க்கு எவ்வளோ கொடுக்கலான்னா, இப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான அட்டம்ப்ட்காகவே இந்த படத்துக்கு 100க்கு 100 மார்க் நிச்சயமாக தரலாம். முரட்டு சிங்கிள்ஸ் தாராளமாக இந்த படத்தை என்ஜாய் பண்ணலாம். பெண்களுக்கு நிச்சயமாக இந்த படம் செட் ஆகுது. அது எந்த மாதிரி பெண்களாக இருந்தாலும் சரி, இதை அந்தளவுக்கு பெருசாக ரசிக்க மாட்டாங்க. ஹேங் ஓவரை ரசித்த எல்லாருமே இந்த படத்தை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அடுத்த படத்தில் சந்திப்போம். நம்ம நாட்டில் அடிக்கடி தேர்தல் வந்துகிட்டே இருக்கு, பிரதமர்களும் மாறி மாறி வந்துகிட்டே இருக்காங்க. ஒரு ஸ்ட்ராங்கான பார்லிமெண்ட் அமையணும்னா என்ன செய்யலாம்? அதாவது சங்கர் சிமெண்ட் வாங்கி கட்டினா பார்லிமெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். சங்கர் சிமெண்ட்ல கட்டினா சங்கர் திட்டமாட்டாரா? யாரது? Who is the blacksmith?